இந்த மாதிரி கிரிப்டோஸை மைன் பண்ணி கொள்றதுக்கு, எல்லா வகையான கிரிப்டோஸையும் மைன் பண்ணி கொள்றதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் எல்லா வகையான கிரிப்டோவுமே நீங்கள் மைன் பண்ணிக்கொள்ளலாம். பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட், நீங்கள் மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நான் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பின்னால் ப்ரூஃபுமே எட் பண்ணியிருக்கேன், ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தானே இருக்கும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே லிங்க்கில் என்னோட நேம் இருக்கும், அதை அப்படியே விடுங்க. கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் கொடுத்தா வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டேஷ்போர்டு இருக்கும், அதில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் நீங்கள் மை வாலெட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் தான் நம்ம வாலெட் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாலெட் அட்ரஸுக்கு தான் நம்ம விட்ரோல் எடுப்போம். இதில் க்ரியேட் நியூ வாலெட்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த கோயினில் நீங்கள் வாலெட் ஓப்பன் பண்ணி போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ட்ரோனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் தொடர்ந்து எப்போவுமே ட்ரோனை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ட்ரோனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கிரிப்டோவை செலக்ட் பண்ணி வாலெட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்றுக்கு மேலேயுமே எத்தனை வாலெட்டும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது ட்ரோன் வாலெட்டோட அட்ரஸ் கேட்பாங்க. உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ட்ரோனோட ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கோப்பி பண்ண அட்ரஸை திரும்பவும் பேக் போயிட்டு அந்த சைட்டில் கேட்ட இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கோயின் அட்ரஸ்ன்ற இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது இதோட மெயின் நெட்ஒர்க் தான், ஸோ மெயின் நெட்லேயே விட்டுருங்க. விட்டுட்டு கோயின் மெமோ கேட்பாங்க. மெமோ எதுவும் தேவையில்லை, நமக்கு இதில் எதுவும் மெமோ கேட்கல, அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அட்ரஸை ஃபுல்லாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரொசீட் பண்ண உடனே நமக்கு ஒரு வாலெட் ஹெட் ஆயிரும். வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த கோயின்லேயும் வாலெட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இப்படி தான் வாலெட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது பார்ப்போம் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்வது, எப்படி பிளானை ஆக்டிவ் பண்ணுறதுண்டு. இதுக்கு நீங்கள் டேஷ்போர்டு கீழே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இங்கே வரும். இதில் 11-1 3% பர் டே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுன்னு தந்திருப்பாங்க. நீங்கள் மினிமம் பிட்கோயின் இருந்தால் 0.0005 ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண ட்ரோனாக இருந்தால் 150 ட்ரோன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் 3 வரைக்கும் ரெஃபரல் கமிஷன்ஸ் தராங்க. 7%லேருந்து 2% வரைக்கும் ரெஃபரல் கமிஷனுமே கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளானை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் நிறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது. இதில் எல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கூடவாக இருக்கும், அதே மாதிரி ப்ரொஃபிட்டும் கூடவாக இருக்கும். ஸோ டோட்டல் நம்ம பிளானில் பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வரும், 200% ஆஃப்டர் 100 வருது நமக்கு. பிளான் 1 நம்ம 150 ட்ரோன் கோயின் இன்வெஸ்ட் பண்ணால் 100 பிறகு டோட்டலாக 450 ட்ரோன் கோயின்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுற கோயினை செலக்ட் பண்ணி விட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுங்க. அமௌண்ட்டை கொடுத்துட்டு திரும்பவும் ப்ரொசீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டிபாசிட் அட்ரஸ் தருவாங்க. இந்த டிபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணி அதுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் நம்ம என்ன டிபாசிட் பண்ண போகிறோமோ அதே அமௌண்ட்டை நாம் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்தோ பைனான்ஸ்லேருந்தோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ இங்கே சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே இருக்க அட்ரஸ் இதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் போயிட்டு நீங்கள் எங்கேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடத்துலேருந்து சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வித்தின் 1 hour உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். இப்போ ட்ரோன் தாண்டா ட்ரோனில் போய் சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்ரஸை பேஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் 200 இருக்கணும். இதை டைப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு $10 ஈக்குவலாக தான் இருக்குது. இதை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா சரி, இங்கே 1 hour நீங்கள் சென்ட் பண்ணணும். இது உடனே அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த நேரமே நமக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகிரும். மைனிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். இதில் ஒரு மினிமம் விட்ரோன்னு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம எந்தளவு மைன் ஆகிருக்கோ அந்தளவு விட்ரோ எடுத்துக்கொள்ளலாம். விட்ரோ ரிக்வஸ்ட்டை பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. என்ன கோயின் விட்ரோ பண்ண போகிறோம், எந்த அமௌண்ட் விட்ரோ பண்ண போகிறோம், எந்த அட்ரஸுக்கு விட்ரோ பண்ண போகிறோம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு விட்ரோ கொடுத்தா போதும், நமக்கு ஓட்டோவாக விட்ரோ கிடைச்சிடும். நான் இங்கே காட்டுறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட விட்ரோவல்.
இவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார், இந்த சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு விட்ரோல் எடுத்திருக்காருன்னு பாருங்கள். யூஎஸ்டிடியும் விட்ரோல் எடுத்திருக்கார், லைட் கோயினும் விட்ரோல் எடுத்துகிட்ருக்கார். நம்மளும் இதே மாதிரி தேவையான அளவு இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சைட் இப்போதைக்கு ஆக்டிவாக தான் இருக்குது, இது கொஞ்சம் நீண்ட நாளாகவே ஆக்டிவாக இருக்கிறதால பெருசாக பயப்பட தேவையில்லை. ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கு, எனக்கு எப்படி மைனிங் தராங்கண்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் இதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுவாங்க, பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குன்னு காட்டுவாங்க, நம்ம தேவையான டைமில் விட்ரோல் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட டெலிகிராம் சப்போர்ட்டும் இருக்குது, வேணும்னா அந்த டெலிகிராம் எரரை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம்.